மனசாட்சியே. மனசாட்சியே, மனசாட்சியா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, குருவாயூர் அம்பல நடிகில். ஸோ இந்த படம் வந்து நேற்று நான் ஹாட் ஸ்டார் ஓடிடியில் பார்த்தேன். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஸோ பிருத்திவிராஜ் சாரோட ப்ரில்லியண்ட் ஆக்டிங், செம ஆக்டிங் லெவல் பீக்கில் பயங்கரமாக நடிச்சிருந்தார். அப்புறம் நம்ம பெசில் ஜோசப் தான், அப்புறம் ஜெய 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 ஹே, அதுக்கப்புறம் ஒரு சில நாள் அஞ்சு படம், அந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடித்த ஜெய ஜெய ஜெய், அவர் ஓன் டைரக்ஷன் ப்ளஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுப்பாங்கள்ல அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் மலையாளமில் காமெடி என்டர்டெய்னர் படம் தான் இந்த படம் தான், குருவாயூர் அம்பல நடிகர் நிகிலா விமல். ஸோ தம்பி படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க நம்ம கார்த்தி அண்ணன் கூட. ஸோ அவங்க தான் நிகிலா விமல். நிறைய சசிகுமார் படத்தில் சக்தி வேலு, வெற்றி வேலு, ஏதோ நிறைய படம், நிறைய தமிழ் படமும் நாலஞ்சு நடிச்சு. கடைசியாக நம்ம போர்த்துள் போன வருஷம் ஃபேமஸான படம் அசோக் செல்வன் சரத்குமார் சார், அதுலேயும் ஹீரோயின் அவங்க தான், போர்த்துள்ள நடிச்சிருக்காங்க. ஸோ நீ அவங்க வந்து இப்போ பிருத்திவிராஜுக்கு இதில் ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நெரு படத்தில் ஒரு பொண்ணு இருக்கும், கண்ணு தெரியாமல் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு இந்த படத்தில் நம்ம பெசில் ஜோசப் அண்ணனுக்கு ஹீரோயினாக நடிச்சிருக்கு. அனாஸ்வர ராஜன் அவங்க நேம். ஸோ நெரு படத்தில் கண்ணு தெரியாமல் நடிச்சிருக்கோம் அந்த பொண்ணு. நெரு படமும் நான் ரிவ்யூ போட்டிருப்பேன் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில். மோகன்லால் சார் அந்த அட்வொகேட் ட்ராமா, காம் அட்வொகேட் க்ரைம் ட்ராமா, அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இது ட்ராமாலாம் இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அண்ட் லவ் ஃப்ரண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் காமெடி. படத்தோட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸோ நம்ம பெசில் ஜோசப் அண்ணன் வந்து முக்கால்வாசி கேரளாக்காரங்க எல்லாருமே நல்லா படித்து முடிச்சுட்டு கேரளாவில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கல்ஃப் கண்ட்ரியில் போய் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, துபாய், அபுதாபி, சவுதி அப்படின்னு போய் கல்ஃபில் தான் ஒர்க் பண்ணுவாங்க கேரளாக்காரங்க முக்கால்வாசி. ஆனால் வீடுலாம் அப்படியே தோட்டம் மாதிரி அழகாக பங்களா மாதிரி இருக்கும் கேரளாவில் ஃபுல்லாக வீடு, ஆனால் வேலைலாம் அங்கே தான் செய்வாங்க. கடைசி காலத்தில் செட்டில் ஆகும்போது இங்கே வந்து கேரளாவில் செட்டில் ஆகிடுவாங்க. கேரளாவில் முக்கால்வாசி பேர் அப்படி தான், முக்கால்வாசி 95% 99% ஏதோ ஒரு மரம் வச்சுருவாங்க, விவசாயம் வச்சுக்கிறவங்க, இடம் நல்லா வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க கேரளாவில். ஹோட்டலில் ஹோட்டல் பேக்கரி, ஸோ ப்ரொவிஷனல் ஷாப் வச்சுருக்கிறவங்க மேக்ஸிமம் கேரளாவில் இருப்பாங்க. மற்றபடி வெயில் ஊரில் போய் கல்ஃப் கண்ட்ரி தான் மேக்ஸிமம் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ கல்ஃப் கண்ட்ரியில் போய் சம்பாதிச்சுட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம பெசில் ஜோசப் பண்ண அங்கே கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியில் வராரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பழைய எக்ஸ் லவர் இருக்குது. ஸோ அந்த லவர் வந்து தான் நம்ம நிகிலா விமல், அதாவது பிருத்திவிராஜ் அவங்க ஒய்ஃபு படத்தில். ஸோ ஏன் வந்து இவர் வந்து லவ்வை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சில நிறைய காரணங்கள் சொல்லுவார், எனக்கு வேலை கிடைக்கணும், நான் இன்னும் டைம் இருக்குது, வேலைக்கு போய் நம்ம செட்டில் ஆகணும், வீடு எல்லாம் வாங்கணும் இருக்கலாம். ஸோ அந்த பொண்ணு வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் வந்து பேசு, மாப்பிள்ளை கேளு அப்படின்னு அந்த பொண்ணு நிகிலா சொல்கிறாங்க. நான் பார்க்க வரேன், சரி டைம் ஆகும் டைம் ஆகும் சொல்லிட்டு காரணத்தை ஏதோ ஒரு காரணம் இவர் சொல்லிகிட்ருக்கார் பெசில் ஜோசப். கசியில் அந்த லவ் புட்டுக்குச்சு. ஸோ நிகிலா விமல் வந்து நம்ம வேறு ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த மாப்பிள்ளை தான் நம்ம பிருத்திவிராஜ் அண்ணன். ஸோ பிருத்திவிராஜ் அண்ணனும் பெசில் ஜோசப் அண்ணனும் எப்படி சேர்றாங்கன்னா, பிருத்திவிராஜனோட தங்கச்சி தான் நம்ம அனாசியா ராஜன், அதான் நெரு படத்தில் சொல்கிற ஹீரோயின். ஸோ அனாசியராஜனும் பெசில் ஜோசப்பும் பொண்ணு பார்ப்பாங்க. ஸோ பொண்ணு பார்க்கும்போது அரேஞ்சு வித் லவ் மேரேஜ் ஆகிடுது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெசில் ஜோசப் அண்ணன் வந்து, ஸோ அப்போ கம்யூனிகேஷன் இன்னும் சாப்பா, ஸோ மாமன் மச்சான் மச்சான் மாப்பிள்ளை உறவு ரொம்ப அதிகமாகுது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு பந்தம், கிட்டத்தட்ட ஒரு கூட பிறந்த ஒரு உறவு மாதிரி அவ்வளோ லவ்வு, பையன் பையன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு பந்தம் பாசம் உறவு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல வெல் விஷர் மாதிரி மச்சானும் மாப்பிளையும் பழகுவாங்க பெசில் ஜோசப் அண்ணனும் பிருத்திவிராஜ் அண்ணனும் ரெண்டு பேர். பிருத்திவிராஜ் அண்ணன் வந்து ஜம்ஷெட்பூரில் வந்து ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அவரோட இது இது. இவர் வந்து இப்போ கல்ஃப் கண்ட்ரியில் துபாயில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, ஸோ ரெண்டு பேரும் இப்போ கல்யாணம் ஆகும்போது ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணணும். ஸோ மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க ரெண்டு பேரும், அவரும் கல்ஃபிலேருந்து துபாயிலேருந்து வருவார், இவரும் ஜம்ஷெட்பூர்லேருந்து ட்ரெயினில் வருவார். ஸோ வரும்போது ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது துபாயில் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பெசில் ஜோசப் வாங்கிட்டு வருவார், அண்ணனுக்கும் ஒரு ஐஃபோன் வாங்கிடுவார்.
பிருத்திவிராஜன். ஸோ மச்சான் மாமா வர சேரும். பிருத்திவிராஜனை வந்து அவர் ஒய்ஃபு கூட சண்டை போட்டுருவார், அதாவது பெசில் ஜோசப்போட எக்ஸ் லவ்வர் கூட சண்டை போட்டுருவார், அதான் நிகிலா அமல் மேடம் கூட சண்டை போட்டுருவார். ஏன் சண்டை போட்டார்னா, ஏதோ ஒரு மொட்ட கடிதாசி வந்து அவங்க தாய் மாமாக்கும், யார் பிருத்திவிராஜ் அவங்க தாய் மாமாக்கும் அவங்க அப்பா அம்மா ஃபேமிலிக்கும் ஆகாது. ஸோ பிருத்திவிராஜ் அம்மா வந்து ஓடி போய் வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அந்த இது ஆகாது. ஸோ மருமகனே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்துட்டு வந்து பழி வாங்குவாங்க. பழி வாங்கிறதுக்கு அந்த மொட்டை கடிச்சாத்து வச்சு மாப்பிள்ளை பிருத்திவிராஜும் அவங்க ஒய்ஃபையும் பிரிச்சிருவாங்க. இதுதான் ஸ்டார்டிங். அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தா நம்ம யோகி பாபு அண்ணன் வந்து கேமியோ பண்ணியிருப்பார் செமையாக. அது வில்லன் மாதிரியே பண்ணியிருப்பார். பெசில் ஜோசப் ஃப்ரெண்டாக வந்திருப்பார். அவரோட கல்யாணத்தை நம்ம பெசில் ஜோசப் அண்ணன் நிறுத்திடுவார். யோகி பாபு அண்ணன் கல்யாணத்தை நிறுத்திடுவார். நிறுத்திடுவார். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும், பழி வாங்கணும் பதில் யோகி பாபு அண்ணன் வந்து இவங்க கல்யாணத்தை நிறுத்த வருவார். ஸோ நிறுத்த வரும்போது எல்லாம் ஃபன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் காமெடி. அதுக்கப்புறம் பிருத்திவிராஜனுக்கும் இந்த உண்மை தெரிய வரும். பிரிஞ்சிடுவார். ஏன் பிரிஞ்சா இந்த மொட்டை கடிச்சாலும் உன் காதலன் வந்து தான் லெட்டர் கொடுக்குறானா சொல்லிட்டு சண்டை போட்டுல. ஸோ பிருத்திவிராஜ் அண்ணன் வந்து பிரிஞ்சிடுவார். ஸோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க நிக்கலாமல் இவர் தனியாக இவர் வீட்டில் இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரை ஒன்று சேர்த்தா தான் நம்ம கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு நம்ம பெசில் ஜோசப் பண்ண இவங்க ரெண்டு பேரை ஒன்று சேர்த்துருவோம். கடைசியில் இவங்க ரெண்டு பேரை மீட்டை பார்க்கும்போது நம்ம எக்ஸ் லவரை தான் நம்ம பிருத்திவிராஜ் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறாரா, ஆனந்தண்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரான்னு ஒரு ஷாக் ஆகும்போது அந்த சாங்கு அழகி எல்லாம் எல்லாம் அதேபோல திஷ்டா எல்லாம் அட்டுங் டுங் அல்லம்பா கிட்ட வரலா ஓ ஏ. அந்த சாங் வருது வேறங்களேன், அது வேற லெவல் அல்டிமேட்டாக இருந்தது. அது வேற லெவல் செமையாக இருந்தது. அந்த சாங் வேறு இன்பிட்டீன். அவன் என் அழகிய லைலாடா, அவன் என் அழகிய லைலாடா, என் அழகிய லைலாடா அப்படின்னு சொல்லும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது. இது தியேட்டரில் பார்த்துனா இன்னும் சூப்பராக இருந்துருவாங்க, மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் தமிழ் வெர்ஷன் இல்லை, மலையாளத்தில் தான் இருந்தது தான் தியேட்டர். ஆனால் இப்போ ஹாட்ஸ்டாரில் ஓடிடி வரும்போது அது டப் வெர்ஷன். ஸோ அந்த இது ஸ்கிரீன் பிருத்திவிராஜனுக்கு அந்த உண்மை. அப்புறம் பெசில் ஜோசப் தான் அவனோட எக்ஸில் அவர் உண்மை தெரியுது. பிருத்திவிராஜனும் கல்யாணத்தை நிறுத்த பார்ப்பார். ஸோ நம்ம அனாசியராஜன் வந்து அஞ்சலி கேரக்டர் அந்த படத்தில். இது பிருத்திவிராஜ் தாங்க, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க, எனக்கு இஷ்டம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணுங்க, எல்லா விஷயமும் தெரியும், நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அவனை தான். ஸோ கல்யாணம் பண்ண போகிறேன். கடைசியில் அந்த உண்மை எல்லா உண்மையும் தெரிஞ்சுங்க. அவனால் அவன் மேலே தப்பு இல்லை, அவன் டைம் கேட்டுருந்தான், நம்ம டைம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அப்படின்னு நிக்கிலா மேடம் வந்து அவங்ககிட்ட பிருத்திவிராஜோட ஒய்ஃப் வந்து அவங்ககிட்ட சொல்லும்போது சரி பிருத்திவிராஜன் விட்டுருவா. கசியில் யோகி பாபான்னு அப்புறம் அவங்க தங்கச்சி வெசிஜோ கல்யாணம் பண்ணா தங்கச்சியோட எக்ஸ் லவர். ஸோ இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் தண்ணி பாட்டுவாங்க. ட்ராமா ட்ராமா ஃபைட்டு காமெடி கிளைமேக்ஸில் கல்யாணம் நடந்துரும், படம் முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல். ஓகே, கமர்ஷியல் காமெடி என்டர்டெய்னர், லவ் காமெடி வேணும்னா இந்த படத்தை பாருங்கள். பாய்.